Recording in இது நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. எப்படி செய்முறைன்னு தெரியும். அடுத்தது Good morning, sir. Good morning, ma'am. Right, okay. இந்த கேள்விக்குரிய இதை செய்ய பாப்போம். அதாவது 80 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுர வடிவான ஒரு அதுல இருந்து 20 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட எத்தனை சிறிய துண்டுகளை நாங்க வெட்டி எடுக்கலாம் என்று சொல்றதுதான் கேள்வி.
ரைட் ஓகே, நிறைய பேர் விட போட்டிருக்கிறீங்க, இது விளங்கியிருக்குமே நினைக்கிறேன், ஏன்னா சரியான விட போட்டிருக்கிறீங்க. ரைட் ஓகே, யார் ஒரு ஆள் விளங்கப்படுத்த போறீங்க? ரைட் ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பெரிய சதுரம் இந்த இருக்குது, அதுல நீளமா கேசிக்கா சொல்லுங்க. 80 சென்டிமீட்டர் நீளம் உள்ள சதுர வடிவான துணியில் இருந்து 20 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள சிறிய துண்டுகள் எத்தனை வெட்டலாம் வச்சிருக்காங்க சார்? இதுல 20 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் பண்றாங்க. அப்ப 80 20 4 தடவையும் 9 10 8 தடவையும் அடங்கும். அப்ப 4 8 32, அப்ப ரெண்டாவது விடை சரியான விடை சார். ரைட் ஓகே, இந்த 80 பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், அவ சொல்றா 20 பிரிச்சோம்னு சொன்னா என்ன 4 வரும். அதே போல அடுத்த இதுல அகலம் வந்து சதுரத்துக்கு எல்லாமே சமனா தான் இருக்கும். 80 நாங்க 10 பிரிச்சோம்னு சொன்னா 8 வரும். ஆகவே வந்த 8 பிரிக்கு வந்த 4 நாங்க பெருக்கி விட்டோம் என்று சொன்னா 32 விடையாக கிடைக்கும் என்று சொல்லி மிக தெளிவான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் கேசிக்கா. இல்லாட்டி பிள்ளைகள் வடிவாக கவனித்துக் கொள்ளுங்க. ரைட், இல்லாட்டி என்ன செய்யலாம் என்று சொன்னா, நாங்க 80 பெருக்கிறது 1600 பேர். பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து 1600 சென்டிமீட்டரா இருக்கும். சிறிய என்ன மேல் 6400 நாங்க 20 பெருக்கி வாரது 200 ஆயிருக்கும். அந்த 200 பிரிச்சம் என்று சொன்னா என்ன கவனிச்சு கொள்ளுங்க, 6400 அதை வந்து நாங்க 20 பெருக்கி வாரது 200 ஆயிருக்கும். அந்த 6400 நாங்க 200 பிரிச்சம் என்று சொன்னா பிரிக்கலாம் அப்படி என்று சொன்னா, இதுல 2 மட்டுப்படும் என்ன, இதுல 2 மட்டுப்படும் அப்படி என்று சொன்னா 64 நாங்க 2 பிரிச்சோம் என்று சொன்னா 32 விடையா கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா சார்? சாரி, இது எல்லா எத்துக்கும் யூஸ் பண்ணலாமா சார்? எல்லா இப்படி வர கேள்வி இப்படி வர கேள்விகளுக்கு நாங்க பயன்படுத்தலாம். ரைட் ஓகே, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், இசாரிக்கு அவருக்கு ரிப்பீட் பண்ணுங்க. என்னடா சார், 32 சவுண்ட் வருதுமா? நீங்க சொல்லுங்க. என்ன செய்யணும் அந்த சதுர வடிவ துணியில பரப்பளவுக்கான சார், எனவே இங்க தந்திருக்காங்க 80 சென்டிமீட்டர் நீளம். எனவே சதுரத்துக்கு நீளம் அகலமும் சமனா இருக்கும் சார். எனவே நீளம் 9000 அகலமும் 9000. அப்ப பரப்பளவு காண்பதற்கு 80 பெருக்கணும். ரைட் ஓகே, வெரி குட் வெரி குட். ரைட் ஓகே, கண்டிக்காரி விசாரிக்காத வாய்ஸ் அப்படி இருக்குதா, அல்லது உங்களோட கவரேஜ் பிரச்சனையானு தெரியல, விட்டு விட்டு உங்களோட சவுண்ட் வருதா? ரைட் ஓகே, சரி அடுத்தது சொல்லுங்க. ரைட், இந்த கேள்வி கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், நர்த்தனாக விளங்கிட்டுதான் சாய்த்தியா சாத்விகாக்கு விளங்கிட்டுதான்?
முடிப்போம். நீளமும் ஒரே மாதிரிதான் இருக்கும் என்றால் சதுரம்ன்றதால அப்ப எண்பதையும் ஒன்பதையும் பெருக்கணும். பெருக்கணும்டா 6400. அதுக்கு பிறகு அங்க வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னு பாக்கணும். 20 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர்32 ரைட் ஓகே சரி. இதுல யாருக்கும் ஜெயஸ்ரீக்கா யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குதா இந்த கேள்வி? ரைட் ஓகே. இதுல இது வந்து நேற்று நேற்றைய தினம் அந்த திருகோணமலை வலயத்தால வைக்கப்பட்ட அந்த டெஸ்ட்ல வந்த கேள்வி தான் இது. டெஸ்ட்ல வந்த கேள்வி தான் இது. ரைட் ஓகே. ஆகவே அதை நீங்க சரியா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ் அனுப்பக்குள்ள நீங்க செய்யக்கூடியதாக இருக்கு. ரைட். அதே போல அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க எழுதாதாக்கள். இன்னைக்கு நாங்க பாக்க போறது வெற்றி தேர்வில் எத்தனையாவது பேப்பர்? குட் மார்னிங் சார். இரண்டாவது பேப்பர் ஃபர்ஸ்ட் பாட்டம் செகண்ட் பாட்டம் சார். ரைட் ஓகே. இரண்டாவது சார். ரைட். உங்களுக்கு 15 வரைக்கும் தான் அதுல பேப்பர்ஸ் இருக்குது அப்படித்தானே? மேலதிகமான அந்த 4 பேப்பர்ஸும் இந்த மாசம் உங்களுக்கு தரப்படும் அல்லது அடுத்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு அனுப்புவாங்க நினைக்கிறேன். சரி ஓகே. யார் ஒரு ஆள் சார் என்று சொன்னீங்க சொல்லுங்க மகள். விட போட்டாக்கள் சொல்லலையே சார். ரைட் ஓகே. விட போட்டாக்கள் ரெண்டாவது விடை சரி என்று நினைக்கிறேன். ரெண்டாவது சரியான விட போட்டாக்கள் முதலாவது சரியான விட போட்டிருக்கிற யார் என்று சொன்னா கேசிகா, ரெண்டாவது அபிரா, மூன்றாவது சைந்தவி, நாலாவது டர்வர்சனா, அஞ்சாவது சேசரா, ஆறாவது இசாரிக்கா, ஏழாவது அஞ்சலிக்கா, எட்டாவது கர்சிக்கா, 9வது அனுஸ்மிகா, 10வது திவ்யஸ்ரீ, 11வது ஜெசிகா, 12வது இசீபா, 13வது சாய் என்ற ஐடியில் இருக்கிறாள். அடுத்தது 14வது ஹரிணி. இதுக்குள்ள 10 பேருக்குள்ள விட போட்டாக்கள் உங்களோட போட்டோஸ் போடுங்க. சரியா? Thank you very much. சார் போட்டோஸ் போடலாமா சார்? 10க்குள்ள வந்தாகள் போடலாம். ரைட் ஓகே. Thank you very much. இனி சட் லைன்ல வேணாம். ரைட் க்ளோஸ் பண்ணுவோம். டர்மிசா குட் மார்னிங். குட் மார்னிங். 6 மணி கிளாஸ் தெரியாதா அல்லது நேற்று ஜாயின் பண்ணனீங்களா? நேற்று ஜாயின் பண்ணிட்டேன் சார். ரைட் ஓகே. சரி. நான் காணல அப்ப ஒரு ஹோல் அடி பண்ணு கொடுத்தா இருந்தா. ரைட் கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க 11வது பேப்பர் பாக்கணுமா 12வதா? 12வது பேப்பர் தான் சார் பார்க்கலாம். 12வது பார்ட் 1 சார். ரைட். 12வது பேப்பர் அதுல கவனிச்சு கொள்ளுங்க. சரி. உங்களை சொல்ல விடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட நெட்ஒர்க் நல்லா கிளியரா இருக்கணும். சரியா? அதுக்காகத்தான் கிளியர் இல்லாம இருந்தா அங்க உங்களோட சவுண்ட் வித்தியாசமா கேக்கும். ரைட். அடுத்து மதுசா, பி மதுசா சொல்லுங்க பாப்பா. முதலாம் இரண்டாம் வினாக்களுக்கு இருந்து ஓர் உரு வேறுபடுகிறது. வேறுபடும் உருவின் கோடடுக முதலாவது படம் தந்துட்டாங்க சார். அதுல வேறுபட்ட உருவை நாம கோடடிக்கணும்னு சொல்லிக்காங்க. முதலாவது விட சார், கண்ணை கிட்ட வளையமா இருக்கு,
ரைட் ஓகே இந்த கண்ணுக்கு கிட்ட இருக்கிற வளையம் தான் பள்ளியில் வித்தியாசம் ஆனா இதுக்கோ இதுக்கோ அது அப்படி இல்லை ஆகவே அதுக்கு முதலாவது விடை அதுக்கு சரியாக இருக்கு ரைட் அடுத்தது மூன்றாம் நான்காம் வினா ஆகிய வினாக்களில் கட்டத்தினுள் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உரு எது மூன்றாவது கல்வி சார் ஒரு சதுரத்துக்குள்ள மூக்கு கண் காதுன்னு தந்திருக்காங்க சார் அதெல்லாம் முகத்துல உள்ளது சார் அதோட நாங்க சேர்க்கறதுக்கு வந்து முதலாவது உடைய சேர்க்கலாம் சார் ரைட் ஓகே திவ்யஸ்ரீயும் கையாடுறா சார் எனக்கு முதலாவது விடை என்று சொல்லி வெரி குட் கட்டிக்காரு ரைட் அதாவது முதலாவது விடை அதற்கு சரியாக இருக்கும் அது என்னன்னு சொன்னா எல்லாம் முகத்தில் இருக்கிற உறுப்புகள் என்று சொல்லி நாங்க சேர்த்துக் கொள்ளலாம் ரைட் அடுத்தது நான்காவதுக்கு சார் அதெல்லாம் காற்று கருவிகளா இருக்கு சார் ஓகே அது வந்து எல்லாமே காற்று கருவிகள் ஆகவே காற்று கருவிகளோட சேர்க்கிறது தங்கு சார் இல்ல முதலாவதுல இருக்கிறது தோற்கருவி இரண்டாவதுல இருக்கிறது நரம்பு கருவி மூன்றாவதுல இருக்கிறது தோற்கருவி சாரி காற்று கருவியாக இருக்கும் ஆகவே அதுக்குரிய விடை என்ன சொல்லுங்க மூன்றாவது விடை சரி டர்வர்சனா சொல்லுங்க அஞ்சு ஆறுக்கு அதே போல டர்மிசா ஆறு சாரி ஏழு எட்டு ஒன்பது பத்துக்கு சொல்லுங்க பிரணவி பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு சொல்லுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க நாய் மயில் பூனை காகம் மாடு முதலை ஐந்து ஐந்தாம் ஆறாம் வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள மூன்றை ஒரு கூட்டமாக இரண்டை வேறொரு கூட்டமாக ஒரு கூட்டமாகவும் இரண்டை வேறொரு கூட்டமாகவும் வகைப்படுத்தலாம் அவ்விதையும் சேராதது நாய் மயில் பூனை காகம் மாடு முதலை முதலை சார் அதுல எங்களுக்கு தெரியும் நாய் மாடு சாரி நாய் பூனை மாடை மூன்று கூட்டங்களா பிரிக்கலாம் மயிலையும் காகத்தையும் பறவை என்று சொல்லி ரெண்டு கூட்டங்களா பிரிக்கலாம் வேறுபடுறதாக இருக்கும் சொல்லுங்க நாய்க்கும் பூனைக்கும் மாடுக்கும் நாலு கால் என்றும் கண்டுபிடிச்சிட்டு மயிலுக்கும் காகத்துக்கும் ரெண்டு கால் என்றும் கண்டுபிடிக்கலாம் அப்படியே கண்டுபிடிக்கலாம் ரைட் அடுத்து சிவப்பு வட்டம் முக்கோணம் மஞ்சள் நீலம் கனவுரு இதுக்கு கனவுரு தான் சார் அதாவது சிவப்பு மஞ்சள் நீலம் என்று சொல்லி இதுல விட சொல்லுவார்கள் விடைய சொல்லக்கூடாது விட சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை சொல்லணும் சரியா ரைட் இப்ப சிவப்பு மஞ்சள் நீலம் என்று சொல்றது நிறங்கள் அதே போல வட்ட முக்கோணம் என்று சொல்றது தள வடிவங்கள் ஆகவே அதுல வேறுபடுறது வந்து கனவுருவாக இருக்கும் இப்பதான் அடிக்கிறான் அடுத்தது கடிகார கடிகாரம் காட்டும் நேரங்களில் பிரணவி சொல்லுங்க சொல்லுங்க கடிகாரம் காட்டும் நேரங்களில் மணி நிமிடம் உள்ளிடையிலான தூரம் அதிகம் கொண்ட நேரம் 2:35 சார் 12 15 பாதிக்கு என்று சொன்னா 12க்கும் 3க்கும் இடையில பக்கத்து பக்கத்துல இருக்கும் என்ன 1:20க்கும் அவ்வளவு இதுல இருக்காது ஆனா 2:35க்கு எப்படி இருக்கும் என்று சொன்னா 2 இங்க இருக்கும் இங்க 7 இருக்கும் ஆகவே மணிக்கம்பி இதை நோக்கியும் நிமிட கம்பி இதை நோக்கியும் கடும் அதிக இடைவெளியில இருக்கும் ஆகவே அதுக்கு சரியான விடை இரண்டாவது விடையாக இருக்கும் அடுத்தது இரண்டு ஒற்றை எண்களை கூட்டும் போது வரும் விடை இரட்டை எண் ஒற்றை எண்களை அடுத்தடுத்து வருகின்ற அதாவது அதுல கேக்குறாங்க இரண்டு ஒற்றை எண்களை கூட்டும் போது ஒற்றை எண் என்று சொன்னா 1, 3, 5, 7, 9 என்று சொல்லி போகும் ஒன்றையும் மூன்றையும் கூட்டினா 4 அஞ்சையும் மூன்றையும் கூட்டினா 8 ஏழையும் அஞ்சையும் கூட்டினா 12 9 16 என்று சொல்லி போகும்
இதை பெருக்கிறோம் என்று சொன்னா ஒரு மூன்று மூன்று ஐ மூன்று பதினஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு ஒன்பது அறுபத்தி மூன்று, அதாவது கூட்டக்குள்ள இரட்டை எண்களும் பெருக்கும் போது ஒற்றை எண்களும் இதுக்கு சரியாக வரும். இங்க கேட்டது கூட்டும் போது, ஆகவே அதுக்கு சரியான விடை இரண்டாவதாக இருக்கும். அடுத்தது கடிகாரம் எனும் சொல்லில் உள்ள சில எழுத்துக்களை கொண்டு ஆக்கத்தக்க கருத்துள்ள சொல் அல்லாதது இல்ல எல்லாம் வரும் சார். இதுல கரம்ன்றது வரும், கடிரம்ன்றதுக்கு பொருள் இல்லை. ஆகவே அதுக்கு மூன்றாவது விடை சரி. டர்பி சார் கரம்ண்டாண்டு பொருள்படிகரம்ன்றதுக்கு பொருள் இல்லை. ரைட், அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எத்தசாப்தத்திற்குரியது இருபதாம் நூற்றாண்டு எட்டாம் தசாப்தம். அதாவது ஒன்றின் இடத்தில் இலக்கத்துல இலக்கம் வரபடியா நடுவுல பதினொன்ற கூட்டணும் கூட்டணும் என்று சொன்ன இருபதாம் நூற்றாண்டின் எட்டாம் தசாப்தம் என முதலாவது விடை அதற்கு சரியாக இருக்கும். ரைட், கட்டிக்காரி. அதே போல ரைட்டா பிரணவி சொல்லுங்க பாபம். தரப்பட்டு எண்கோளங்களை அவதானித்து வெற்றிடத்திற்கு பொருத்தமான பெருமானங்களை தீர்வு செய்கிறோம். அஞ்சையும் ரெண்டையும் பெருக்கினாசர் பத்து, பத்தும் பத்தும் இருபது, ஆறு ரெண்டால பேருக்குனா பன்னெண்டு, பன்னெண்டும் பன்னெண்டு இருபத்தி நாலு, ஆறு மூன்று ரெண்டா பேருக்குனா ஆறு, ஆறும் ஆறும் பன்னெண்டு சார். ஓகே, அவ சொல்ற அப்படி என்ன சொல்ற சொல்லுங்க சார். இல்லாட்டின இருபதுல அரைவாசி மேல இருக்கு, காவாசத்துல இருக்கு, அப்படி பாக்கலாமா? ரைட், அது அப்படி நான் விளக்கம் சொல்லலாமா? சொல்லுங்க. பத்து ஐ ரெண்டு பத்து, பத்தோட பத்த கூட்டினா இருபது, ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டோட பன்னெண்டு கூட்டினா இருபத்தி நாலு, முப்பி ரெண்டு ஆறு, ஆறோட ஆறை கூட்டினா பன்னெண்டு சார். அதாவது கீழே இருக்கிறது ரெண்டால பெருக்கப்பட்டு மேல இருக்கிறது கூட்டப்பட்டு நடுவுல இருக்கிறது வருது. அல்லது எப்படியும் பாக்கலாம், பத்து ரெண்டு இருபது பன்னெண்டு சொல்லி பாக்கலாம். எப்படி சொல்லுங்க, பன்னிரண்டு இருபத்தி நாலு, அப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு வருமா சார்? அப்படி அப்படியும் பாக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் அது செட் ஆகாதா? சொல்லுங்க அப்படி எப்படியும் பாக்கலாம். அஞ்சலிகா சொல்லுங்க, மேல வந்து ரெண்டால பெருக்கப்படுது, பாக்கலாம் சார். ரைட், ஓகே. ஓகே, யார் அடுத்ததுக்கு பிரணவி சொல்லுங்க மேம். ஆறும் நாலும் இருபத்தி நாலு, இருபத்தி நாலு அரைவாசி பன்னெண்டு, எட்டும் அஞ்சும் நாற்பது, நாற்பது அரைவாசி இருபது, ஆறும் மூன்றும் பதினெட்டு, பதினெட்டு அரைவாசி ஒன்பது. ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, ஆறு ஆறு நாலு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு அரைவாசி பன்னெண்டு வரும், எட்டு அஞ்சு நாற்பது, நாப்பது அரைவாசி இருபது சொல்லி வரும். ஆகவே ஆறு மூன்று பதினெட்டு, பதினெட்டு அரைவாசி ஒன்பதாக இருக்கு. அல்லது இப்படியும் பாக்கலாம், ஆறு அரைவாசி மூன்று, நாலு அரைவாசி அல்ல அப்படி வராது. பெருக்கி போட்டு ரெண்டால பிரிக்கா விட வரும். அந்த நாய் குலைக்கிறாள், உங்களுக்கு சவுண்ட் கேக்குதானே? எழுபது பேர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட, அப்ப நாங்க என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்க இருக்கணும். அடுத்தது அபிரா, பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வரைக்கும் சொல்லுங்க பாப்பா.
இவ்வுருவில் காணக்கூடிய செங்கோணங்களின் எண்ணிக்கை 12 சார். ரைட், உருவில் என்று சொல்லி கேக்குறபடியா நாங்க ஃபுல்லா தான் அதை பார்க்கணும். என்ன ஃபுல்லா பார்த்தோம்னு சொன்னா உள்ள பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, அப்படியே பார்த்தோம்னு சொன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு, உள்ள வந்து எட்டு இருக்குது. வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இருக்குது. அது எட்டு நான்கு பன்னெண்டு விடையாக இருக்கு. ரைட், ஓகே சார். அடுத்து கிஷிபா சொல்லலாமா? வெயிட் பண்ணுங்க, சொல்லி முடியட்டுமா? ஓகே. 14ஆம் 15ஆம் வினாக்களுக்கு வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை சொல்லை தெரிவு செய்க. ஆசிரியருக்கு மாணவன் போல், மருத்துவருக்கு நோயாளி சார். ரைட், ஓகே. அதாவது ஆசிரியர் மாணவருக்கு கற்பிப்பார் என்று சொன்னா, மருத்துவர் வந்து யாருக்கு? நோயாளிக்கு செய்வாங்க. ரைட், அடுத்தது. பரீட்சையில் டேஷ் மாதவி அளவற்ற டேஷ் அடைந்தால், அதெல்லாம் முதலாவது விட வராது சார். இரண்டா, பரீட்சையில் தோல்வி அடைந்த மாதவி அளவற்ற இன்பம் அடைய மாட்டாங்க தோல்வி அடைந்தா. இரண்டாவது விடையில சித்தி அடைந்த மாதவி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தால் என்று வரும் சார். ரைட், ஓகே. என்ன சித்தி அடைந்த மாணவி வந்தா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தா. நேற்று கல்வி பொதுத்தர அதர சாதாரண தர பெருப்பர்கள் வெளியானது. என்ன அடுத்த வெளியார போறது வந்து ஏலா சொல்றது, அடுத்தது அஞ்சாம் ஆண்டு, அடுத்தது உங்களதுதான். என்ன பதால தயவு செய்து எல்லாரும் வீட்டுல கவனமா ஒரு நாளும் படிங்க. அதே போல போடப்படுகின்ற ஆன்லைன் பரீட்சைகளை செய்யுங்க. இன்றைக்கும் இப்ப கிளாஸ் முடிய உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஒன்று போடுவோம், 20 கேள்வி. அதுல ரேங்க் பண்ணின்னு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே என்ன செய்யணும் சொன்னா கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. அதே போல ரைட், நான் நினைக்கிறேன் ரைட், சஸ்விகன் அபி ரெண்டு பேருடையும் பேப்பர் இல்லை அப்படித்தானே? அந்த பேப்பர்ஸ் செய்து கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு கலர் பேப்பர் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டா செய்வீங்களா? சொல்லுங்க. யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? பவிஷ்ணா. ரைட், உங்களுக்கு நாங்க பர்த்டே சாங் போடுறோம். பார்ட் 1 முடியட்டுமா? ஓகே, அஞ்சலிக்கு ஞாபகப்படுத்துங்களா? மிகப்பெரிய இலக்க எண்ணினை மிகப்பெரிய ஓரலக்க எண்ணினால் பெருக்க வரும் விடை. மிகப்பெரிய இலக்க எண் 99, மிகப்பெரிய ஓரலக்க எண் 9. 99 பெருக்கணும், பெருக்கினா 891. நாங்க ஓரிலக்கம் ஈரிலக்க எண்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஓரிலக்க எண்கள்ல சிறிய இலக்கம் 1 இருக்கும், பெரிய இலக்கம் 9 இருக்கும். ஈரிலக்கண்கள்ல சிறிய இலக்கம் 10 இருக்கும், பெரிய இலக்கம் 99 இருக்கும். மூவிலக்கண்கள்ல 100 சிறிய இலக்கமா இருக்கும், 999 பெரிய இலக்கமா இருக்கும். 4 இலக்கம் 1000, 9999 என்று சொல்லி அது போய் கொண்டிருக்கும். என்ன அர்த்தம் அப்படிதானே? ரைட், ஓகே. அடுத்தது கவனிச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது சொல்லுங்கம்மா. பெருமானமாக அமைவது 12 சார். பன்னிரண்டுல இருந்து 4 கழிச்சா 8, 8 6 கூட்டினா 14. சரி, ஓகே. ரைட், அடுத்தது. 24,396 என்பதை இலக்கத்தில் அறியினால் வரும் விடை. 24,396 முதலாவது மூன்றாவது விட சார். ரைட், ஓகே. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 24,396 என்று சொல்றது எழுதணும் என்று சொன்னா மூன்றாவது விடை கிடைக்கும். ரைட், கடிகாரி. ரைட், பாய்ஸ் தரப்புல இருந்து ஒரு ஆள் சார். ஸ்ரீகண்டனும் ருத்ராங்கனும் மாறி மாறி 25 வரைக்கும் சொல்லுங்க பாபா. குட் மார்னிங், குட் மார்னிங். ரைட், நீங்க மூன்று பேரும் மாறி மாறி சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சுமதியின் தாய் மாதவிக்கு மகளினின், மாதவிக்கு சுமதி என்ன,
உறவு முறை தாய் சார் அதுல கேள்வி என்னது சுமதியின் தாய் சுமதியின் அம்மா மாதவிக்கு மகள் என்ன மாதவி சுமதி சுமதிக்கு இடையில ஒரு அமைதி யார் கமலாண்டு வைங்களா இப்ப மாதவியிட மகள் வந்து கமலா கமலாட மகள் தான் சுமதி என்ன கேள்வி என்னன்னு சொன்னா மாதவிக்கு சுமதி என்ன உறவு முறை பேத்தி யாரு சரியா உறவு சட்டம் இப்படித்தானடா போட்டு பாக்குறது போட்டு பார்த்தப்படா பிழைக்காது இல்லாட்டி இப்படி யோசிங்களே உங்களோட சொந்தத்துக்குள்ள யோசிங்க சுமதியின் தாய் நீதான் நீங்க தான் சுமதி என்று வைங்களே சுமதியில தாய் வந்து என்ன மாதவிக்கு மகள் உங்களோட நீங்க உங்களோட அம்மா உங்களோட அம்மம்மா உங்களோட அம்மம்மா உங்களை என்னண்டு கூப்பிடுவா பேத்தி என்று சொல்லி பொம்பளை பிள்ளைண்டா பேத்தி என்று சொல்லியும் படியன்னு சொன்னா என்ன பேர் என்ன சொல்லியும் கூப்பிடுவாங்க அடுத்தது பிரகீசர் நீங்க ஒருக்கா திருத்திக் கொள்ளுங்க சரியா நான் உடனே அப்டேட் பண்றேன் அன்றைக்கு இல்லாட்டி இப்ப முடியக்குள்ள சொல்றேன் மன நிறைவு எப்போதும் ஒருவருக்கு உயர்வானது என்பதை விளக்குறது போதுமன்ற மனமே பொன் செய்ய மருந்து ஏன்னா அம்மா ரெண்டு இட்லி சுட்டா சாப்பிட்டுட்டு ஓகே சந்தோஷமா சாப்பிட்டோம் என்று சொல்லாம ஐயோ அங்க இட்லியே இருக்காது அல்லது இடியப்பமே இருக்காது எனக்கு இன்னொன்று வேணுமெண்டா எங்க இருக்கு வார என்ன சாப்பிட்டத சந்தோஷப்பட்டு ஓகே அம்மா இதையாவது செய்து வந்துட்டாங்களே ரெண்டு சந்தோஷப்பட்டுட்டு எழும்போடும் என்ன அக்காவும் தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில சண்டை நடக்கும் என்ன ஒன்றும் இல்ல ரெண்டு அப்பிள் நாலு அப்பிள் வாங்கிட்டு வந்து அக்கா மூன்று எடுத்து ஒன்ற தந்துட்டான் ரெண்டா நாம என்ன செய்திருவோம் பரவாயில்ல கேட்டு பாக்கலாம் ஒரு தரம் என்ன நீங்க எனக்கு ரெண்ட தரலாம் தானு கேட்டு பாக்கலாம் அதுக்கா என்ன இல்லாட்டி என்ன இது என்று சொல்லி சண்டை பிடிச்சா இடிச்சு குத்தி விடுவால் மூக்கால ரத்தம் விரும்புறேன் நமக்கு என்ன அதால நாங்க மன நிறைவு பாட்டு கொள்ளுங்க ஆனா புள்ளியில மட்டும் மன நிறைவு பெற்றுக்கொள்ளாய்க்கு என்ன நூறு எடுக்கும் வரைக்கும் மன நிறைவு எடுத்துடாய்க்கு ரைட் ஓகே அடுத்து சரியான கோவை அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடை என்று சொல்லி சொல்ற 44 முதலாவது விடை சரி அதிகாரம் காட்டும் நேரத்துக்கு மகள் நீங்க கூட்டி பாக்கணும் இப்ப உதாரணமா முதலாவது 222 சொன்னா 222 அடுத்தது 22 அடுத்தது 2 அடுத்தது 22 இப்ப கூட்டுனீங்கன்னு சொன்னா இவ்வளவையும் கூட்டினீங்கன்னா 8 வரும் இவ்வளவையும் கூட்டினீங்கன்னா 6 வரும் இது அப்படியே வரும் 2 268 விட வரும் ரைட் அடுத்தது சார் நான் சொல்லலாமா அதுல கவனிச்சு கொடுங்க ஏடு பிடிக்கும் அரிசியா சொல்லுங்க இல்ல சார் அந்த மாதிரி 23வது சொல்லல சார் 23வதுக்கு ருத்ராங்கன் சொல்லுங்க ருத்ராங்கன் அதிகாரம் காட்டுல இருந்து 45 நிமிடம் சாரி 45 நிமிடம் கடிகாரத்துல காட்டப்படுறது வந்து 1:15 நிமிடம் என்ன 15 என்று சொன்னா இதுல இருந்து நாங்க 45 கழிச்சு விட்டோம்னு சொன்னா என்ன இதுல இருந்து நாங்க ஒண்ட கொடுத்தோம் என்று சொன்னா இங்க 75 கூடும் ஆகவே ரைட் அது
அப்படி என்ன சொன்னா நாங்க கவனிச்சு கொள்ளுதோ நேரத்துக்கு 45 நிமிடத்துக்கு இதுக்கு முன்னாடி வராதா ரெண்டு வெயிட் பண்ணுங்க பாப்பமா இதுல இருந்து இதுல இருந்து அரை மணி தியாலம் என்ன அரை மணி தியாலம் இருந்து 45 வராதா அப்படி வராதுமா இப்ப வந்து கிடைக்கும் ஆகவே அதுக்கு முந்திய நேரம் என்று தராம பிந்திய நேரம் என்று தந்திருந்தா மூன்றாவது விடை வரும் அப்படியும் செய்யலாம் அடுத்தது அரிசியா சொல்லுங்க பாடலை வாசித்து 24-25 ஆகிய வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்ய ஏடு பிடிக்கும் யாவரும் கூடி வீடு கட்டினோம் வீடு உடைந்து போக முன் ஓடி வந்து பாருங்கள் ஏடு என்பதன் ஒத்த சொல் புத்தகம் தன்னை பெண்மை வினைச்சொல் கட்டினோம் யார் கட்டினோம் நாங்கள் கட்டினோம் சொல்லுங்க பாபா பேபி 26-27 சொல்லுங்க பாபா இதியை கடக்கும் முறை ஒழுங்கு மாறி தரப்பட்டுள்ளது இதனை ஒழுங்குபடுத்தி காட்டும் விடை நம்ம முதலாவது எடுத்து பார்ப்போம் இடது பக்கம் பார்க்கவும் அப்புறம் பி வலது பக்கம் பார்க்கவும் முதலாவது ஒழுங்குபடுத்துங்க ஒழுங்குபடுத்திட்டு சொல்லுங்க இதுக்கு வந்து இரண்டாவது விடைதான் வரும் சார் அதுல கவனிச்சு கொள்ளுங்க வலது பக்கம் பார்க்கவும் இடது பக்கம் பார்க்கவும் மீண்டும் வலது பக்கம் பார்க்கவும் வீதியை கடக்கவும் என்று சொல்லி சி கடைசியில வரப்போகுது முதலாவது பி வரும் இரண்டாவது டி அடுத்தது ஏ இரண்டாவது விடை சரி மூன்றாவது விடை வராது சார் மூன்றாவது விடை வராது மூன்றாவது விடை சொன்னேன் என்னண்டா சார் அதுக்கு பிறகு கடக்கவும் நாலாவது விடை சொல்லுங்க உங்களுக்கு மூன்றாம் ஆண்டுல இருக்கிற ஒரு பாடல் ரைட் அடுத்தது சொல்லுங்க வலது பக்கம் பார்க்கவும் இடது பக்கம் பார்க்கவும் வலது மீண்டும் வலது பக்கம் பார்த்து வாகனங்கள் வரவில்லை என்றால் கடக்கவும் என்று சொல்லி இருக்குது ரைட் ஓகே அடுத்தது வினாக்களில் தரப்பட்ட வாக்கியம் தவறானது அதற்கான காரணத்தை தருகன்னு சொல்லி கேட்கிறார்கள் குமாரி காலையில் கிழக்கு வாணி காலையில வந்து என்ன காலையில வானவின் மேற்கு வானிலதான் தோன்றும் மாலையிலதான் கிழக்கு வானத்துல தோன்றும் ஏனென்று சொன்னா சூரியனுக்கு ஒப்போசிட் அதாவது எதிர்ப்பக்கத்தில் அது தோன்றும் ஆகவே அதுல பிள ஏன் பிள என்று சொன்னா வானவில் காலையில் தோன்றுவதில்லை அப்படி இல்லை தோன்றும் காலையில் மேற்கில் தான் வானவில் தோன்றும் ஆகவே விடை இரண்டாவது விடை சரி காலையில் மலர்ந்த மல்லிகை மனம் வீசியது மல்லிகை மாலையில் மலர்தல் காலையில் பூக்கள் மலர்வதில்லை அப்படி இல்ல மல்லிகை முதலாவது விடை சரியாக அந்த விட சொல்ல சொல்றார்கள் கொஞ்சம் எனர்ஜியா சொல்ல பழகுங்க ஏன்னா கொஞ்சம் சத்தமா சும்மா சொன்னா அடுத்த நாள் சொல்றதுக்கு கேட்கணும் ரைட் அடுத்தது
இருபத்தி ஒன்பது முப்பதுக்கு அஞ்சலிக்கா சொல்லுங்க பாபு. கண்ணனிடம் இருக்கும் பணத்தின் இரு மடங்கு பணம் கயனிடம் உள்ளது. கண்ணனிடமும் கயனிடமும் உள்ள பணத்தின் அரைவாசி கிருபாவிடம் உள்ளது. கிருபாவிடம் உள்ள பணத்தின் அரைவாசி சேகரிடம் உள்ளது. சேகரிடம் உள்ள பணம் ரூபா 150 எனில் அதிக பணத்தை வைத்திருப்பவர் யாருன்னு கேட்காங்க சார். நாம முதலீட்டுக்கு தரவு போடுவோம். அப்ப சேகர் ரெண்டு பணத்து தான் இது கிருபாட்டே இருக்கும். அப்ப 150 150 ரெண்டால பேருக்கு நம்மட்டா 300 வந்து கிருபாட்டு இருக்கும். இதுல வந்து கண்ணனிட்டையும் கயனிட்டையும் உள்ள பணத்துல அரைவாசிதான் கிருபாட்டு இருக்கு. அப்ப கண்ணன்டையும் வந்து இது இருக்கணும் 600 ரூபா. அடுத்து நம்மள இவர்கிட்டையும் இது இருக்கணும். அப்போ அரைவாசி வந்து 300 ரூபாயா இருக்கும். இப்ப வந்து நம்ம கேள்விய வாசிப்போம். அதிக பணத்தை வைத்திருப்பவர் யார்? கயன் வருவார். கண்ணனிடம் உள்ள பணம் அவ்வளவு ரூபாய் 200. முதலாவது கவனிச்சு கொள்ளுங்க, கண்ணனிடம் இருக்கும் பணத்தின் இரு மடங்கு பணம் கயனிட்ட இருக்கலாம். அப்ப கண்ணனிட்ட ஒரு மடங்கு இருக்கும் என்று சொன்னா கயனிட்ட ரெண்டு மடங்கு இருக்கும். அடுத்தது கண்ணனிடமும் கயனிடமும் உள்ள பணத்தின் அரைவாசி கிருபாவிடம் உள்ளது. இப்ப கண்ணனிட்டையும் கயனிட்டையும் இருக்கிற மூன்று பங்குல அரைவாசி யார்கிட்ட இருக்குதாம்? கிருபாட்ட இருக்குதாம். கிருபாவிடம் உள்ள பணத்தின் அரைவாசி சேகரிட்ட இருக்குது. அப்ப சேகரிட்ட 180 என்று சொல்லி தந்தா கிருபாட்ட எவ்வளவு இருக்கும்? 300 ரூபாய் இருக்கும். இன்னொன்று தந்திருக்கிறாங்க, 300 என்று சொல்றது 3 மடங்குட அரைவாசி. அப்ப 600 ரூபாய் தான் யார்கிட்ட இருக்கு? இந்த கண்ணனிட்டையும் கயனிட்டையும் இருக்குது. அப்ப 600 நாங்க மூன்றால பிரிச்சோம் என்று சொன்னா ஒரு மடங்கு வந்து 200. அப்ப கண்ணனிட்ட இருக்கிறது 200 ரூபாய் இருக்கும், கயனிட்ட இருக்கிறது 400 ரூபாய் இருக்கும். கண்டத்து வெயிட் பண்ணுங்க சுவேதா, கண்டத்துக்கு பிறகுதான் என்ன செய்யணும்? நாங்க கேள்விக்கு போகணும். இப்ப அதிக பணத்தை வைத்திருப்பவர் கயனா இருப்பார், கண்ணனிடம் இருக்கிற பணம் ரூபாய் 200 ரூபாய் இருக்கு. சுவேதா இந்த கேள்விக்கு நீங்க இதே மாதிரி போட்டுறீங்களா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க அஞ்சலிக்கா. இப்படி போட்டீங்களா? இப்படி போனா சார் அந்த கல்வி இப்படி என்னமால் கல்வி செய்யல. நாலு பேர் பேரையும் இந்த ஓர்டருக்கு போடுங்க. போட்டுட்டு சேகரிட்ட 180 இருக்குன்னு சொன்னா சேகரிட்ட இருக்கிற டபுள் மடங்கு தான் கிருபாட்ட இருக்கு. அப்ப 180 டபுள் என்று சொல்றது யாரோ ஒரு ஆள் கதைக்கிறதா? மியூட் பண்ணிட்டு கதைங்க. இப்ப சேகரிட்ட இருக்கிறது 180 ரூபான்னு சொன்னா அதுல தரவுலே தந்திருக்கிறாங்க கிருபாவிடம் உள்ள பணத்தின் அரைவாசி தான் சேகரிட்ட இருக்குதான். அப்ப 300 அரைவாசி தானே 180 இருக்கும். அல்ல 180 ரெண்டால பேருக்குறீங்கன்னா கிருபாட்ட எவ்வளவு இருக்கும் என்று சொன்னா 300 இருக்கும். அப்ப 300 சொன்னா அடுத்தது நாங்க பார்க்கலாம். அடுத்தது தந்திருக்கிறாங்க கிருபாட்ட இருக்கிற காசு வந்து கண்ணனிட்ட இருக்கிற பணத்தும் கயனிட்ட இருக்கிற பணத்துல என்ன அரைவாசியா அப்படி என்று சொன்னா 300 ரெண்டால பேருக்குன்னா கண்ணனிட்டையும் கயனிட்டையும் 600 ரூபாய் இருக்குது. அதுக்கு 600 ரூபான்னு சொல்லி சொன்னீங்க என்று சொன்னா அதுல எங்களுக்கு தெரியும் கண்ணனிட்ட ஒரு மடங்கு, கயனிட்ட ரெண்டு மடங்கு. அப்ப மொத்தம் 3 மடங்கு. ஆகவே நாங்க என்ன செய்யணும்? 600 மூன்றால பிரிக்கணும். பிரிச்சம் என்று சொன்னா 1 மடங்கு 200, 2 மடங்கு 400 ரூபாய் இருக்கும். அதுல அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க, பணம் வைத்திருக்கும் ஒழுங்கு கேட்ப ஏறு வரிசைப்படுத்தினால் முதலாவது சேகர் வருவர், இரண்டாவது கண்ணன் வருவர், மூன்றாவது கிருபா வருவர், நாலாவது கயன் வருவர். விடை முதலாவது விடை அதற்கு சரியாக இருக்கும். ஆறினுடைய பெருமதி கேட்டிருக்கிறாங்க. அப்ப பத்தையும் எட்டையும் கூட்டிட்டு 28ல இருந்து கழிச்சம் பத்தா இருக்குமே, 10 மட்டும் 18, 18 10 28 ஆக இருக்கும்.
அடுத்தது வருண் சென்ற திசையை அம்புக்குறி காட்டுகின்றது. அவன் கிழக்கு நோக்கி போயிருக்கிறான். வடகிழக்கு நோக்கி போயிருக்கிறான். திருப்பியும் கிழக்கு நோக்கி போயிருக்கிறான். முதல் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, அத விளக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்க. ரைட், இதுல இப்படி போட்டதுக்கு பிறகு நீங்க இந்த ஓர்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. கிழக்கு மூன்றுலயும் கிழக்கு தான் இருக்குது, ஆனா இதுல வடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விட வராது, இதுலயும் வடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ரெண்டாவது விடை சரி. அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. சரி, கூட மைக் ஒண்ணுல இருக்கு ஓஃப்ல இருக்கான்னு தெரியாம இருக்கிறீங்க பிள்ளைய. நாங்க வீடியோ போடுறதால நாங்க ரிமூவ் பண்ணலாம். யாரெண்டு பாத்து கொள்ளுங்களா. நீங்க டவுட்னா இது செய்து கேட்கலாம். ரைட், அடுத்தத பாருங்க. 34 35 யார் எங்கடிய சொல்லுங்க பாப்பா. சஞ்சனா பி சஞ்சனா தானே? ரைட், அவங்க மியூட் பண்ணி சரி பாப்போம். அடுத்தது பாருங்க. சரி, எல்லாரும் சொல்லியாச்சு நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்பம். 34 அர்சையா 34 35 சொல்லுங்க. 36 37 38 39 40 வரைக்கும் ஹர்னி சொல்லி முடிங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று தசம் அஞ்சு என்று சொல்றது 1500 மில்லி லிட்டர். ஆகவே அதை ஆறு பேருக்கு போதுமானது என்று சொன்னா போதுமானது. 24 பேருக்கு எத்தனை குளிப்பான போத்தல் போத்தவை? அதுக்கு ரெண்டாவது விடை 6 போத்தல்கள். ரைட், அதாவது 1500 மில்லி லிட்டர் வந்த பிள்ளைகள் என்ன, அதுல 15000 வந்திருக்குது. ரைட், 1500 மில்லி லிட்டர் 6 பேருக்கு போதுமானது என்று சொன்ன 24 பேருக்கு எத்தனை சொல்லி கேட்கிறாங்க. குளிர்பான போத்தல் ஒன்று என்ன, ஒரு போத்தல் 6 பேருக்குன்னு சொன்னா 24 பேருக்கு எத்தனை போட்டல் என்று சொன்னா 6 எத்தனை மடங்குன்னு சொல்லி பாருங்க. 4 மடங்கா இருக்கும். ஆகவே ஒரு 4 4 இருக்கும் விடை. 6 4 24 1 4 4 போத்தல்கள் விடை வந்து முதலாவது விடையா இருக்கும். சரியா? சொல்லுங்க. 12 இருந்து நாங்க கடிகாரத்துல தோன்ற 3 மணியை கழிச்சோம் என்று சொன்னா எங்களுக்கு அதுல தோன்ற நேரம் தெரியும், 9 மணியாக இருக்கும் விடை. மூன்றாவது விடை சரி. அடுத்தது ஹர்னி சொல்லுங்க. பம்பரம் என்பதை இரகசிய குறியீடு மூலம் எழுதினால் வரம் விடை இரண்டாவது விடை சார். அதாவது இதுல முதலாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் ஒரே இதாக இருக்கணும் என்ன. அப்ப முதலாவது மூன்றாவதும் ஓகே, முதலாவது மூன்றாவதும் ஓகே, முதலாவது மூன்றாவதும் யாரு ஏதாவது பதவிக்க சொல்லா? எங்க ஏதாவது அவசரமா வேலைக்கு போறாங்க இருக்கிறீங்களா?
அதே போல இதுலயும் உண்டும் உண்டும் சரி. ஆகவே முதலாவது அதாவது பானா பானான்ற தொடர்பு சரி, முதலாவது விடையை நாங்கள் செக் பண்ணிட்டோம். ரெண்டாவது பாருங்க, இரண்டாவதும் கடைசியும் வருது. அப்ப அடுத்த பார்க்கணும், ரெண்டாவது வாரதும் கடைசியா வாரதும் உண்டான்னு சொல்லி பாருங்க. இதுல ரெண்டாவதுல மூன்று வருது, இதுல அஞ்சு வராது. கவனிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு உண்மையா நேரம் என்றது பிள்ளைகள் கடும் கஷ்டம். சரி, இதுக்கு பிறகு 8 மணிக்கு எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது, ஏன்னா அதுக்கு பிறகு 9க்கும் கிளாஸ் இருக்குது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்று, உங்களோட மைக் உங்களுக்கு தெரியும், அது மியூட் பண்ணிருக்கா அன்மியூட் பண்ணிருக்கான்னு சொல்லி எங்கட வீட்டாக்கள் கேட்பாங்க. பிள்ளை உனக்கு இந்த கேள்வி விளங்கிட்டுதான் சொல்லி கேட்பாங்க. அத 75 பேருக்கும் நீங்க ஒளிபரப்பு செய்யறல்ல. அடுத்த பாருங்க, அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது விடை அதுக்கு சரியாக இருக்கு. அடுத்தது சொல்லுங்க மேம். கீழே கட்டத்தில் உள்ள சொற்கள் இரண்டு ஒத்த கருத்துடையவை, அச்சொற்களை காட்டும் விடையை தெரிய. இன்பம் நிசி, பகல் இரவு, தூக்கம். மூன்றாவது விடை நிசி இரவு. நிசி இரவு என்று சொல்றது சரியா இருக்கு. நிசி என்றது இரவு, பகல் இது வராது. இன்பம் இரவுக்கும் ஒத்த கருத்து அல்ல. ஆகவே மூன்றாவது விடை சரி. அடுத்தது, ஒரு பேருந்து வண்டியில் 40 பேர் பயணம் செய்யலாம். 134 பேர் பயணம் செய்ய எத்தனை பேருந்து வண்டிகள் தேவை? ஒரு பேருந்துல 40 பேர் என்று சொன்னா, ஒன்றுல 40 என்று சொன்னா 40, அடுத்தது 80, 120. அப்ப இதுக்கு 3 பேருந்து வேணும். மீதமா இருக்கிறார்கள் 14 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்களையும் நாங்க விட்டுட்டு போகலாது. அப்ப அவங்களுக்கும் ஒரு பேருந்து வேணும். ஆகவே அதுக்கு சரியான விடை வந்து 4 பேருந்துகளா இருக்கு. 39-40க்கு ஆரைட் எஸ்தர், நீங்க கண்ணீரமா கேக்குறீங்க. ஓகே சொல்லுங்க. வெரி குட் காரணி கட்டிக்காரி, நீங்க சொல்லுங்க. 39-40 வினாக்களில் முக்கோணம் 2, வட்டம் 4, சதுரம் 3, இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது வந்து 6, செவ்வகம் 8 ஆகிய பெருமதிகளை கொண்டது. இதனை அடிப்படையாக கொண்டு விடையை தெரிய. வெற்றிடத்தில் வர வேண்டிய விடை என்று தந்துட்டு முக்கோணம் வட்டம் கீழே வட்டம் வட்டம் என்று தந்துட்டு இதை கூட்ட சொல்றாங்க சார். அப்ப வட்டத்துக்கு பார்த்தோம்னா 4, அப்ப 4-4-8, முக்கோணத்துக்கு 2, வட்டத்துக்கு 4, அப்ப 4-2-6, விட 68. அது 6 இறங்கிருக்குன்னு பார்த்தா அந்த ஸ்டாரும் செவ்வகம் சார் முதலாவது விட சரி. அடுத்து 40வதுக்கு பார்த்தோம்னா ஸ்டார் வந்து 6, முக்கோணம் 2, 6-2-8 சார். அடுத்தது செவ்வகம் வந்து 8, இது வந்து ஸ்டார் வந்து 6, முக்கோணம் வந்து 2 சார். 6-4 கழிச்சா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. அதுல 8 பிள்ளையே சார், நீங்க போறீங்க சார். பிள்ளை சார் 86 வரணும் சார். 40வது கட்டு சார், சப்போர்ட்க்கு 8 சார். நீங்க 6-2 போட்டுட்டீங்க. 6 சார், ஸ்டாருக்கு வந்து 6, காரி வட்டத்துக்கு 4, முக்கோணத்துக்கு 2, கோணத்துக்கு 2, 6-2 கழிச்சா 4 சார். விட 3 சார், 8-4 கழிச்சா 4 சார். ஆகவே 44க்குரியது என்ன? அப்படியே நீங்க செகண்ட் பார்ட் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு மார்க்ஸ் உங்களுக்கு போட தெரியும். எல்லாம் சரியென்றா 100 மார்க்ஸ். கவனிச்சு கொள்ளுங்க, கவனிச்சு கொள்ளுங்க. சொன்னாக்கள் சொல்ல வேணாம். சந்தர்ப்பம் கிடைச்சாக்கள் கிடைச்சு விசாரிக்காக தானே முதலாவது விளங்கப்படுத்த தந்தன.
விசாரிக்க அதே போல ஒரு பிள்ளைண்டா 98, ரெண்டு பிள்ளைண்டா 95, மூன்று பிள்ளைண்டா 93, நாலு பிள்ளைண்டா 90, அஞ்சு பிள்ளைண்டா 88, ஆறு பிள்ளைண்டா 85, ஏழு பிள்ளைண்டா 83, எட்டு பிள்ளைண்டா 80. இதை விட கூட பிள்ளை விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஈசா துவிக்கா சொல்லுங்க, என்ன அம்மாவோட சண்டை பிடிக்கிறீங்க? ரெண்டாவதுக்கு சொல்லுங்க, ஈ சாத்விகா முதலாவதுக்கு சொல்லுங்க, பந்திய சொல்லுங்க. ஈ சாத்விகா, காட்டில் சுட்டரிக்கும் வெயில், அங்கு வாழும் விலங்குகளும் பறவைகளும் ஓரிடத்தில் கூடின. தலைவனான சிங்கம், எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள். நாம் உயிர் வாழ்வதற்கு நீர் அவசியம். ஆனால் இப்பொழுதெல்லாம் போதிய அளவு மழை பெய்வதில்லை. இதற்கெல்லாம் பிரதான காரணம் காடுகள் அழிக்கப்படுவதே என்றது. காட்டில் பிராணிகளின் தலைவர் யார்? சிங்கம். நாம் உயிர் வாழ அவசியமானது எது? நீர். மழை பெய்வதற்கான எதிர்ச்சொல் வெயில். தன்மை பெண்மை பெயர்ச்சொல்லாக பெயர்ச்சொல் யாது? நாம். அதுல வடிவா இருக்குது நாம் என்று சொல்லி. வேற ஏதாவது இருக்குதா நாங்கள் அப்படி என்று சொல்லி? இல்ல. ஓகே, அடுத்தது. போதிய அளவு என்றும் சொல்லை பிரித்து எழுதுக. போதிய சகாலம், போதிய அளவு, போதிய சகாலவு, என்ன போதிய சகாலவு? ஆன்சர் சீட் பாத்தீங்களா? மாணவர்கள் உயர்தினை பசுக்கள் ஆன்சர் வரும். அகிருதனை பன்மை பெயர் சொல் வந்தா அதுல பசுக்கள் ஆயிருக்கும். ஏனென்றா சந்தர்ப்பம் கொடுப்போம் நாங்க. சரி, யார்? ஏஸ்விகா, நாலு அஞ்சுக்கு சொல்லுங்க, ஆறு ஏழுக்கு லுக்ஸியா சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. துளி தரப்பட்ட பெண்பால் வாக்கியங்களை ஆண்பால் வாக்கியங்களாக மாற்றி எழுதுக. முதலாவது, அவரது மருமகள் வீட்டிற்கு வந்தாள். அவரது மருமகன் வீட்டிற்கு வந்தான். இதை இன்னென்று சொல்லியும் இதையும் இன்னென்று சொல்லியும் மாத்தி விடுங்கன்னு சொன்னா என்ன அதுக்குரிய விடையே நாங்கள் கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். அதாவது அவரது மருமகன் வீட்டிற்கு வந்தான் என்று சொல்லி வரும். ரைட், அடுத்தது. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க, உங்களோட நீங்க சொல்லி முடிங்க. தரப்பட்ட இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரிந்து கொடுடுங்க. முதலாவது, நீடிலை காலம் வாழ்க. முதலாவது,
மக்களுக்கு சேவை செய்வது மிகச்சிறந்த பணியாகும். இரண்டாவது ஓகே. அடுத்தது குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். ஏன்னா ஏழு எட்டுக்கு லுக்ஸியா சொல்லுங்க. பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரியெனவும் பிள்ளையானவும் விடுக. தாலாட்டு பாடல்கள் இனிமையானவை. சரி இனிமையானவை சரி என்று சொல்லி எழுதி இருக்கோம். இசாரிக்கா இருக்கிறீங்களா? அஞ்சலிக்கா ஓம் சார் உடையில் ஸ்கீமையும் பார்த்து கொள்ளுங்களா? ஓகே சார். அடுத்தது ஒவ்வொரு பழமும் நல்லவை. புலை சார் இல்லை ஒவ்வொரு பழமும் நல்லது என்று சொல்லி வந்திருக்கோம். அடுத்தது பின்வரும் வாக்கியங்களில் உள்ள அடுக்கு தொடரை எழுதுக. ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி ஓ வேகமாக ஓடியது. துள்ளி துள்ளி அடுக்கு தொடர் என்று சொல்றது பிள்ளைகள். இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்து சொற்களை பிரிக்கின்ற போது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது அடுக்கு தொடர் என்று சொல்லப்படும். அப்படி பொருள் தரல் என்று சொன்னா அது இரட்டை கிளவி என்று சொல்லப்படும். அவை இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் அதுதான் வித்தியாசமாக இருக்கும். ரைட். அடுத்தது நான் வண்ண வண்ண பறவைகளை கண்டு ரசித்தேன். வண்ண 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 என்று சொல்றது என்ன அடுக்கு தொடராக இருக்கும். ரைட் வெரி குட் கட்டிக்கார். ரைட் வெரி குட். ரைட். அடுத்தது எசிக்கா சொல்லுங்க பாப்பம். ஒன்பது பத்துக்கு பிள்ளை கீரியினுடைய இளமை பெயர் என்ன? கீரி பிள்ளை என்று சொல்லுவோம். ஆகவே பிள்ளை. ஓகே. அடுத்தது மான்குட்டி. மான்குட்டி கன்று என்று சொன்னாலும் சரி குட்டி என்று எழுதினாலும் சரி. ஓகே. அடுத்தது பூ சக அரும்பு என்பதை சேர்த்து எழுதினால் வரும் விடை பூவரும்பு. பூ சக அரும்பு பூவரும்பு என்று சொல்லி அதுக்குரிய விடை என்ன கிடைக்கும். ரைட். ஓகே வெரி குட் கட்டிக்காரு இயேசிக்கா. அடுத்தது மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் சொல்லுங்க விடையே சொல்லுங்க. சுயநலவாதி. சுயநலவாதி. ஓகே. அடுத்தது ரைட். அதுல யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம். நாங்க உங்களை எலவ் பண்றோம் பிள்ளைகள். சரி. அடுத்தது மகிர்சா சொல்லுங்க பாபா. பன்னெண்டு பதிமூன்றுக்கு தரப்பட்ட ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. வெல் கிணறு ஃபிஷ் மீன். தரப்பட்ட ஒவ்வொரு படத்திற்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. முதலாவது கவ் சி ஓ டபிள்யூ. இரண்டாவது கேரட் சி ஏ ஆர் ஆர் ஓ டி. ரைட். அடுத்தது பிரணவி சொல்லுங்க பதிமூன்று பதினாலுக்கு. தரப்பட்ட சொற்கள் ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக எழுதுக. What do you like முதலாவது. How much it. How much. How much is it sir? அதுக்கு how much is it என்று வரும் சார். ஓகே அப்படிதானே சொன்னவ சார். அவ how much it. சிங்கள சொல்லின் கருத்தை தமிழில் எழுதுக. சுதுப்பாட்டு என்று சொன்னா வெள்ளை நிறம். சுதுப்பாட்ட வெள்ளை நிறம். நான் உங்களுக்கு பாட்டு சொல்லி தந்தனா இல்ல சார். காக்கா கப்புட்டா கழுப்பாட்டாய் குழப்பாட்டாய் கொக்கா சுதுப்பாட்டாய் என்ன பாட்டு. இங்கே பாருங்கள் என்று சொல்றதுக்கு என்ன சிங்களத்துல சொல்றது? மற்ற போட்டாலும் சரிதான். சொல்லுங்க இப்ப வந்து நாங்க மெகே பலன் எழுதும் போது சார் எக்ஸாம்பிள் வந்து பலனைக்கு முன்னுக்கு பி போட்டு பிராக்கெட்டுக்குள்ள பி போட்டாலும் இல்ல இல்ல நீங்க பலன் சொல்லியும் எழுதலாம். அப்படி போட்டாலும் பிழை இல்ல சரிதான் கொடுப்பாங்க. சரியா? ஓகே சார். ரைட். அடுத்தது பதினஞ்சு தொடக்கம்
இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சலிக்கா இல்ல வேறொரு ஆளை கொடுப்போம் என்ன விட சொல்ல போறேன்னு சொல்றா கையை காட்டுங்க சொன்னாக்கள் சொல்ல வேண்டாமா சொன்னாக்கள் சொல்ல வேண்டாம் சரி டாக்சனியா சொல்லுங்க தரப்பட்ட புள்ளிக்கோட்டில் விடைகளை எழுதுக நான்கு எண் அட்டைகளாலும் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை எழுதுக 8061 அடுத்தது நேஜினி சொல்லுங்க மாறி மாறி சொல்லுங்க பாப்போம் 1068 ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண் 8600 8601 சார் அடுத்தது எங்களுக்கு தெரியும் முன் இலக்கம் 9 வரும் ஆகவே அதுக்கு IX பின்னுக்கு 11 வரும் ஆகவே அதுக்குரியது XI என்று சொல்லி வரும் இது தேவையில்லை அடுத்தது கட்டத்தினுள் தரப்பட்ட எல்லா எண்களையும் பயன்படுத்தி பொது வித்தியாசம் 4 ஆக உள்ள எண்கோலம் ஒன்றை எழுதுக 20, 24, 28, 32, 36 வரைக்கும் நீங்க அத ஓடரா எழுதி கொடுங்க அடுத்தது தரப்பட்ட உறவிற்கு சமச்சீர் அச்சுக்களை வரக கூட்டல் அடையாளமும் பெருக்கல் அடையாளமும் 4 சமச்சீர் நீங்க வரைஞ்சிரு கொடுங்க ஒன்று வரையாட்டியும் நீங்க பிள்ளை கொடுக்கலாம் என்னடா அதுல கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா சமச்சீர் அச்சுக்களை வரைகின்ற சொல்லித்தான் கேட்டிருக்காங்க ஆகவே இதுக்கு 4 சமச்சீர் நீங்க இது போகணும் அடுத்தது சொல்லுங்க அவங்க ரெண்ட தந்து நீங்க கீரை சொன்னா ஒண்ட கீரை சொன்னா ஒன்றுதான் கீரை ஓடும் அச்சுக்களை வரையண்டா நீங்க ரெண்டு எங்க ரோடு இதுக்கு 45 இதுக்கு நேரு இது வேறும் நிமிட கம்மி இது வந்து அதுக்கு கிட்டதான் வேறும் என்ன கிட்டத்தட்ட அது வார மாதிரிக்கு கொள்ளுங்க பிள்ளைங்களா அதாவது நிமிட கம்பி இப்படி வர போகுது இதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு முக்கால் தனி அதுக்கு பக்கத்திலேயே வாரம் சரி அடுத்தது கிருபா தனது பயண பாதை தரப்பட்டிருக்குது அதுல பாதிக்கு என்ன சொன்னா அவர் கிழக்கு நோக்கி போயிருக்கிறார் கொஞ்சம் பெரிசாக்கும் வெயிட் பண்ணுவோம் அதிக தடவை பயணித்தது கிழக்கு சார் கிழக்கு வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு தெற்கு கிழக்கு அதிக தடவை கிழக்கு தான் சொல்லுங்க ரேஜினி குயிக்கா அப்படி கிருபா அதிக தடவை பயணித்த திசை எது கிழக்கு ஓகே சார் அடுத்து தட்சிணியா தான் ஃபுல்லா சொல்லி முடிங்க சுற்றாட
அதுல வலது பக்கம் திரும்பிய தடவைகள் என்று சொல்லி கேக்குறாங்க. இதுல எங்களுக்கு தெரியும் மேல வாரதெல்லாம் வலது பக்கம். ஆகவே ஒன்று இரண்டு மூணு ஆகவே அதுல பாத்தீங்க என்று சொன்னா அவர் வலது பக்கம் திரும்பிய தடவைகள் ரெண்டிக்க வந்து மூன்றா இருக்கு. அடுத்தது சொல்லுங்க பாஸ்டா சொல்ல உடம்பு சொல்ற இருக்கிறார்கள் விடையில ஒரு குவியலில் 220 தேங்காய்கள் வீதம் 4 குவியலில் உள்ள தேங்காய்களின் மொத்த எண்ணிக்கை யாது? 220 4 பெருக்கணும் சார். தேங்காய்கள் என்று சொல்லி அது வேறு. அடுத்தது கடைக்காரரிடம் ரூபாய் 500 கொடுத்து ரூபாய் 140 பெறுமதியான 3 புத்தகங்களை வாங்கினால் கிடைக்கும் மீதி பணம் அவ்வளவு? ரூபாய் 140 ரூபாய் பெறுமதியான 3 புத்தகங்கள் வாங்குறாரு. அப்ப நாங்க என்ன செய்வோம், 140 மூன்றால பெருக்குவோம். 140 நாங்க மூன்றால பெருக்கணும் என்று சொன்னா என்ன, சரி கவனிச்சு கொள்ளுங்க, பெருக்கணும் 420 வேறும். ஆனா அவர் கொடுத்தது 500 ரூபாய் தான், என்ன 420 வேறும். ஆகவே கிடைக்கிற மீதி பணம் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா 500 இருந்து நாங்க 420 கழிப்போம். கழிச்சிங்கன்னு சொன்னா ரூபாய் 80 என்று சொல்லி விடவர். சொல்லுங்க அஞ்சலிகா சொல்லுங்க. அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க, காணி துண்டி சுற்றளவு கேக்குறாங்க. இதுல சுற்றளவு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இதுல இதுலது 5 இதுலது 6 ஆகவே 6 × 5 11 11 நாங்க 2 பெருக்கி விட்டோம் என்று சொன்னா 22 மீட்டர் என்று சொல்லி விடவே. அடுத்த கேள்வி 206 அபியாச கோப்பிகள் 7 பேரிடையே சமனாக பயிரப்பட்டது. அப்ப நாங்க சமனாக பயிர்ந்தால் ஒரு மாணவனுக்கு கிடைக்கிறது எத்தனையா இருக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 206 நாங்க 7 பிரிச்சோம் என்று சொன்னா ஒரு மாணவனுக்கு 29 கிடைக்கும். பயிர்ந்தளிக்கப்பட்ட பின்பு மீதியா இருக்கிற அபியாச கோப்பிகள் எத்தனை இருக்கும், 3 இருக்கும். கடிகாரம் முகத்தில் காட்டப்படும் நேரம் இன்னும் எத்தனை நிமிடங்களில் செங்கோணம் முள்ளுகளுக்கு இடையில் கோணம் செங்கோணமா இருக்கும்? இப்ப 8 சொன்னா 30 நிமிடங்கள்ல செங்கோணம் ஆகும். ஏனெண்டா பிள்ளைகள், 3 மணியும் 9 மணியும் தான் செங்கோணமா இருக்கும். ஆகவே இப்ப 8:30 ஆகவே 9 மணி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு வேணும் என்று சொன்னா 30 நிமிடங்கள் வேணும். குருவி நிலற்றப்பட்ட பகுதியை தசம எண்ணாக தருக, பூச்சியம் தசம் 25 2 3 4 5 6 7 8 ஆகவே 8 2 நிலற்றப்பட்டிருக்குது, அது 4 1 இருக்கும். கால் பங்கு, கால் பங்கு நாங்க எப்படி கொடுக்கறோம்னு சொன்னா பூச்சியம் அப்படி சொல்லக்கூடாது அஞ்சலிக்கா. பூச்சியம் தசம் 2 5 என்று தான் சொல்றதா, தசத்துக்கு இஞ்சால வார இலக்கங்களை தனியே தனியே தான் சொல்லுவோம். செங்கோணம் செங்கோண நேரம் பவிஷ்னா 3 மணிக்கு 9 மணிக்கும் தான் வரும். அது ஒரு நாளுல 4 தடவை தான் வரும், வேற எதுவும் செங்கோணமா வராது. சரியா? ஓகே. வேற யாருக்கும்16 கழிச்சிங்கன்னு சொன்னா 4 வரும். திருப்பி ஒரு பூச்சியத்தை சேருங்க, 8 5 40
क्या बड़ा वेर ये बड़ी इंगंट बड़ी किला अल्लाह तुम गले तुम गले चार पूछियां सेरे मास्टर थोड़ी की गोलेंगा ओ नहीं ये तासम बच्चा नहीं ये पूछियां से तो गोले ला அரை பங்க பூஜ்ஜியம் தசம் அஞ்சு அண்டு கொடுக்கலாம் முக்கால் பங்க நாலில் மூன்று பங்க பூஜ்ஜியம் தசம் ஏழு அஞ்சு என்று சொல்லி கொடுக்கலாம் சரியா கால் பங்க வந்து நாலில் ஒன்ற வந்து பூஜ்ஜியம் தசம் ரெண்டு அஞ்சு என்று சொல்லி கொடுக்கலாம் சொல்லுங்க அதுக்கு பூச்சியம் தசம் ரெண்டு அஞ்சு என்று தான் வேறும் வேற யாருக்கு யார் ஒரு ஆள் சார் சார் என்ற ஆள் சொல்லுங்க ஓம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க என்ன ஆர் பிரணிசா சொல்லுங்க பூச்சியம் தசம் ரெண்டு அண்டு வராது ஏனண்டா அதுல பத்து இல்ல தனிமல் இதுல பத்து கட்டங்கள் இருக்குமென்று சொன்னா சரி இதுல பத்து கட்டங்கள் இன்னும் ஒரு கட்டம் சேர்க்கப்பட்டு இருக்குமென்று சொன்னா பூச்சியம் தசம் ரெண்டு அண்டு வேறு ஆனா அங்க எட்டு கட்டங்கள் தான் இருக்குது எட்டு கட்டங்கள்ல ரெண்டு நிலற்றப்பட்டிருக்குது ஆகவே எட்டில் ரெண்டு அண்டு சொல்றது இதையும் ரெண்டால பிரிக்கும் என்று சொன்னா நாலுல ஒரு பங்க இருக்கு கால் பங்கு ஆகவே கால் பங்க நாங்க தசமத்துல கொடுக்குறேன்னு சொன்னா பூச்சியம் தசம் ரெண்டு அஞ்சுன்னு சொல்லிதான் கொடுப்போம் சரியா ஓகே அரிசியா அரிசியா எஸ் சார் வெயிட் பண்ணுங்க அப்ப தசமத்துல அரைப்பங்க கொடுக்குறேன்னு சொன்னா இருபத்தி ஆறாவது கேள்விமால் ரெண்டு இந்த எல் ஷேப்ல வந்தா ரெண்டு பக்கத்தையும் கூட்டுங்க இந்த ஆறையும் அஞ்சையும் கூட்டுங்க பதினொன்று பேரு அது ரெண்டால பிரிக்கி விட்டீங்கடா சரி Excuse me, sir. ஓம் சொல்லுங்க. சார் இப்ப இந்த உரையில் நிரட்டப்பட்ட பகுதியை தசம நாலு இதுல நாலு கட்டங்களை தந்து ரெண்டுக்கு நிலற்றி இருந்தா அப்படி சார் எழுது நாலு தந்து ரெண்டு நிலற்றி இருந்தா அரைவாசி தானே அப்ப அரைவாசி என்றா பூஜ்ஜியம் தசம் அஞ்சு ரெண்டு பேர் மியூட் பண்ணுங்க சுற்றாடல் பாக்கணும் வெயிட் பண்ணுங்களா சுற்றாடல பாத்துட்டு நாங்க போவோம் சரியா ஸ்வேதா சொல்லுங்க மகள் உங்களோட பிரச்சனையை தான் கேக்குறேன் சொல்லுங்க இருபத்தாறாவது கேள்விக்கு எல் ஷேப்ல வந்தா ரெண்டு சைட்டையும் கூட்டிட்டு ரெண்டால பெருக்குங்க சரியா எஸ்தர் வெயிட் பண்ணுங்க உங்களோட டவுட் இது முடிய கிளியர் பண்றமா என்ன சாத்விக கை வைத்திருக்கிறீங்க சொல்லுங்க மகள் சுற்றாடல் என்ன ஓகே சுற்றாடல் நிறைய பேர் சொல்றபடியினால என்ன ரைட் அஞ்சலிக்காவும் கேட்டேன் நினைக்கிறேன் ரைட் அஞ்சலிக்காவும் ஈசாத்தியாவும் மாறி மாறி சொல்லுங்க பாபம் வெயிட் பண்ணுங்க மகிர்ஷா அஞ்சலிக்கா வெயிட் பண்ணுங்க அஞ்சலிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க ஈசாத்திக்கா ரெண்டாவது மகிர்ஷா மூன்றாவது கேள்விய மாறி மாறி சொல்லுங்க பாபம் சரி நானே சொல்றேன் அப்ப வெயிட் பண்ணுங்களா ஓகே அதாவது உணவாக பயிரும் வித்து வகைகள் சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சோளம் பயறு வெறும் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டின் மலர்வு எத்தனையாவது படிமுறையாகும் ஐந்தாவது படிமுறை பின்வருவனவற்றுள் ஐந்து மாவட்டங்களை கொண்ட மாகாணம் வடமாகாணம் அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் என்று சொல்லி இருக்குது மண்ணரிப்பினால் ஏற்பட தக்க விளைவு அல்லாதது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க என்ன மண்ணரிப்பால ஏற்படத்தக்க விளைவு அல்லாதது மண்வளம் அதிகரிக்கும் என்று சொல்ல கதைக்க வேணாம் பிள்ளைகளா ஒராளை சொல்ல விட்டு ஒராளை சொல்ல விட்டா உங்களுக்கு ஒரு கோபம் பெரு என்ன சார் அவங்களை சொல்ல விடுறேன் அதனால நானே சொல்றேன் வெயிட் பண்ணி கேளுங்க பௌத்தர்களின் வழிபாட்டிடம் விகாரை
அரச லட்சணையில் தூய்மை குறித்து நிற்பது மலரிதழ். தொல்பொருட்கள் அதிகம் காணப்படும் மாவட்டம் அனுராதபுரம். ஏனென்றா அனுராதபுரம் இலங்கையினுடைய முதலாவது ராசதானி பள்ளி. பல மன்னர்களால மாறி 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 ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடம். ஆகவே அங்க என இப்ப வரைக்கும் தொல்பொருட்கள் அதிகம் நிரம்பி இருக்குது. என இன்னும் அகழ்வு செய்யப்படாத இடங்களும் அங்க இருக்குதான். வித்து முளைத்தலுக்கு அவசியமற்ற காரணி சூரிய ஒளி. என்ன கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏனண்டா இதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். நீ வந்த வரவே போதும். நீ வந்த பண்ணுங்க மகள் சொல்லுங்க. தொல்பொருட்கள் என்று சொல்றது பண்டைய மன்னர்கள் பண்டைய பொருட்கள் சேமித்து பண்டைய பொருட்களை சொல்லுவோம். உதாரணமா எங்களோட பழைய ஒரு பராக்கிரபாகு மன்னன் ஒரு வாள் வச்சிருந்தார் என்று சொன்னா அதுவும் ஒரு தொல்பொருளுக்குள்ள வரும். அவர் அரச மாளிகை ஒரு தொல்பொருள் சின்னம் வேறு. சரியோ அந்த பண்டைய மன்னர்கள் பண்டைய பொருட்கள் எல்லாம் தொல்பொருட்கள் என்று சொல்லலாம். இதுல நீ வந்த வரவே போதும் என்றதான் ஷார்ட்கட் வித்து முளைத்தலுக்கு. நீரண்டா நீர். அதே போல வந்த என்று சொன்னா வழி, வரவே என்று சொன்னா வளமான மண் அல்லது ஊடகம். பங்கில போட்டு தண்ணியை ஊத்தினாலும் வித்து முளைக்கும். தண்ணி என்ன வளமான மண் அல்லது ஊடகம். போதும் என்று சொன்னா போதிய அளவு வெப்பம். சரியா என்ன அபிதா சொல்லுங்க. ஒலிகளையும் கேட்கும் திறன் கொண்ட பிராணி எதுன்னு சொன்னா முயல். அதுல காதும் பெருசா இருக்கும், அது நுண்ணிய இதையும் கேட்கும். அயடின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் கண்டமாலை. மாலைக்கண் வந்து விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும். கோறு சமைக்கும் போது அரிசியை களைவதற்கு பயன்படுத்தப்படும் பொருத்தமான பாத்திரம். கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒருவரும் விட சொல்ல வேணாமா? நான் விட சொல்ல கஷ்டப்பட்டா மட்டும் நீங்க விட சொல்லுங்க. என்ன கருணி ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஏதாவது காய்ச்சல் அப்படியா இல்ல தானி? சரி ஓகே. அடுத்ததை கவனிச்சுக்கொள்ளுங்க. 41வது வினா. சொல்லுங்க. என்ன சிப்னா என்ன கேள்வி என்று வாசிங்க பாபம். சோறு சமைக்கும் போது அரிசியை மூன்றாவது முறை டானியல் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். 41 to 45 வரைக்கும் சொல்லுங்க பாபம். சார், நாற்று மேடைகளில் இருந்து கன்றுகள் பெற மிளகாய். அதாவது நாற்று மேடையில உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கோம். என்ன தக கிமி கோழி, தக கிமி கோழி சொல்லி ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கு. ஓம் சார். என்ன அதாவது இதுதான் ஷார்ட்கட். அதாவது நாங்க நாற்று மேடையில டான்ஸ் ஆடக்குள்ள என்ன செய்வோம், தகதிமி தாண்டெல்லாம் ஆடுவோம். அது மாதிரி என்ன இதுலயும் நாற்று மேடையில நடப்படக்கூடிய வித்துகள் சின்ன சின்ன வித்துக்களா இருக்கும். அந்த வித்துக்களை நாற்று மேடையில நட்டு அது வளர்ந்ததுக்கு பிறகு அதை பிடுங்கி கொண்டு என்ன செய்யறது நாங்க வேற இடத்துல நடுவோம். ஆகவே அதுல ஷார்ட்கட் என்னண்டா, தாண்டா தக்காளி, காண்டா கத்தரி, காண்டா கத்தரி, கீண்டா கீரை, கீண்டா மிளகாய், கோட்டு சொன்னா கோவா, அடுத்தது சொல்லுங்க டானியல். சார், 42வது கேள்வி, இங்குள்ள கற்பாலம் காணப்படுவது அனுராதபுரம். அனுராதபுரம் பழைய கற்பாலம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா அனுராதபுரம் வடமத்திய மாகாணத்துல இருக்கு. இரவுல பூக்குற பூக்கள் வெள்ளை நிறமா இருக்கும். என்ன அடுத்தது, ஏனை வீதியால் இணைக்கப்படுவது கண்டி,
அடுத்தது விட சொல்ல வேணாம். புவி சாரி புளிப்பு சுவையுடைய உணவுகளில் காணப்படுவது விட்டமின் சி. நாங்க புளிப்பு சுவை இப்ப நெல்லிக்காயை சாத்திக்காய் சாப்பிட்டாண்டா என்ன சொல்லுவா? சி புளிக்குதுன்னு சொல்லுவா. அது மாதிரி என்ன சி விட்டமின் சி அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது அரும்பாக இருக்கும் போது பூவை பாதுகாக்கும் பூவின் பகுதி எது? அரும்பாக இருக்கும் போது பூவை பாதுகாக்கிற பகுதியே தான் இருக்கும். அஞ்சலிக்கா குட் மார்னிங். விட சொல்லுங்களேன். இலங்கைக்கு உரித்தான தாவரம் அல்லாதது அகத்தி. இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்துறேன். ஏன்னா பாப்பா பே காக்கா கு நீ சிவே தோ 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 சரி அதுல கவனிச்சு கொள்ளுங்க. இலங்கையில் அதிக அளவு குளங்கள் காணப்படும் மாவட்டம் அனுராதபுரம். மியூட் பண்ணிட்டு கதை பண்ணுமா? கதைக்கிறார்கள். உணர்வது கவனமாக கையாள்க. அதிக அளவு பரப்பளவு கொண்ட மாகாணம் வட மத்திய மாகாணம். ஏனென்றா இலங்கையில் அதிக அளவு பரப்பளவு கொண்ட அனுராதபுரமும் புலனறுவையும் கொண்ட மிகப்பெரிய மாகாணமாக அது இருக்குது. அடுத்தது அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா உலோக கரண்டியினுள் சிறிதளவு நீரை இட்டு வெப்பமேற்றும் போது நடைபெற முடியாதது கேட்டிருக்கிறாங்க. கரண்டி வெப்பமடையும் ஆகும். ஆனா மூன்றாவது நடக்கும். அடுத்தது தாவரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பிராணி அல்லாதது. சும்மா இருக்காங்க. மியூட் பண்ணிட்டு சத்தமா வாசிக்கலாம். உங்களோட வீட்டை வாசிக்கிறதுல யாரும் கேட்க போறது இல்லை. ஏன்னா அதால வாய்ச்சு அல்லாதது சிலந்தி. என்ன விசாரிக்கா திருப்பி சொல்லுங்க. 50க்கு வந்து வடமத்திய மாகாணம். வடமத்திய மாகாணம். அடுத்தது அரிசியா மியூட் பண்ணுங்க. இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1948 இலங்கை வந்து என்ன குடியரசானது 1972 ஆகவே முதலாவது விடை இரண்டாவது விடை சரி. வித்து பரம்பலுக்கு உதவாத காரணி சூரிய ஒளி. ஏனென்றா நீர் மூலமும் பரம்பலடையும் காற்று மூலமும் வித்து பரம்பலடையும். வானில் சந்திரன் முழுமையாக தெரியும் நாள் பௌர்ணமி. ஒளியை விரும்பாத பிராணிகள் என்ன நுளம். ஒளியை விரும்பாத பிராணிகள் கரப்பான் நத்தை. மயக்கம் ஏற்பட்ட ஒருவருக்கு செய்யக்கூடாதது என்ன? மயக்கம் அடைந்த ஒருவருக்கு நாங்க எதை செய்யக்கூடாது சொல்லி வளர்த்தி விடுறது ஏற்ற சூழலை விடுறது எல்லாம் சரி. இந்த பருகுவதற்கு நீர் கொடுக்க கூட அவருக்கு கொடுத்தீங்கன்னா அதோட மயக்கம் போட்டவன் செத்து போயிடுவான் பிறகு. ஏன்னா ஏற்கனவே காணாமத்தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான். ஏன்னா நீங்களும் எழுப்பி வச்சு தண்ணிய குடிதா தங்கம் என்று கொடுத்தா அதோட தங்கம் சரி காலமானா ரெண்டு போயிடும் பிறகு. அவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஏனென்று சொன்னா இப்ப எப்படித்தானே உண்டு எங்களுக்கு விளங்கோடும். இவ்வளவு காலம் நாம சூம் படிக்கிறோம். அப்ப சூமை பத்தி எங்களுக்கு விளக்கம் தெரியும். அடுத்தது யாரோ அடுத்த சவுண்ட் வருது. அடுத்த ஆளையும் ரிமூவ் பண்ண வேண்டாம். அடுத்ததை காமிச்சு கொள்ளுங்க. சரி வெயிட் பண்ணுங்க. ரைட். மயக்கம் அடுத்தது மரக்கிளைகள். மரக்கிளைகள் விதானம் போன்று அமைந்திருப்பதால் ஏற்படும் நன்மை. மரக்கிளைகள் வந்து நல்லா படர்ந்து இருக்கிறதால மண்ணரிப்பு ஏற்படும். மண்வளம் குன்றும். மண்ணரிப்பு தடுக்கப்படும். விடை வந்து மண்ணரிப்பு தடுக்கப்படும். மழை வந்து பிள்ளைகள் அந்த கிளையில விழுறதால நேரடியா வந்து மழை துளிகள் மண்ணில விழுந்தாலும் மண்ணரிப்பு ஏற்படும். ஆனா அந்த மண் இது பறந்து இருக்கிறதால அதுல வந்து மழை துளிகள் விழுறதால இங்க வந்து மண்ணில வந்து மழை விழுறது தடுக்கப்படும். காந்தத்தினால் கவரப்படும் பொருள் இரும்பு துண்டு.
காட்சி அழகானது என்று சொல்லி அதுல நீங்க என்ன எழுதணும் என்று சொன்னா பிள்ளைகள் என்ன அதாவது அதை கொஞ்சம் வர்ணிச்சு வடிவா அதை எழுதி இருக்கணும் நீங்க சரியா பாட்டு போடணும் கவனிச்சு கொடுங்க யாரும் ஏதாவது கேக்குறா கேக்கலாம் அனீசா குட் மார்னிங் ரைட் ஓகே என்னடா ஹம்சா கையை வைத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க ஹம்சா சார் ஓ அப்படித்தான் சார் என்று சொல்லி போட்டு மியூட் பண்ணிட்டு கதை கோடு அப்பதான் எனக்கு கேக்கும் சொல்லுங்க சார் நாற்று மாடிகளில் இருந்து கன்றுகள் பெறப்படும் தாவரங்கள் 41வது கேள்வி சார் முதலாவது விடை சரி சரி சார் கத்தரி தக்காளி என்றிருக்குதா ரைட் ஓகே நீ பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு மாணவி என்ன யார் எங்கட பவிஷ்னா ரைட் ரைட் அவருக்கு நான் எங்களோட குழு சார்பாக எங்களோட பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம் ரைட் அவருக்கு ஒரு பேர்த்டே சோங் கொண்டு நாங்கள் போடுவோம் பழைய காலத்து சோங் கொண்டு போடுவோம் அவருக்கு ஏன்னா ஹோய்க்கிடுவா பழைய காலத்து போட்டு போட்டாலும் அபிரா வெயிட் பண்ணுங்க இது முடிய கேளுங்க தினத்தில் எங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு மாணவி பவிஷ்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பெரிய கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாட வாழ்த்துக்கள் சரியா பவிஷ்ணா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில கேக் வெட்டக்கூடாதுன்னு யார் சொன்னது முட்டை கேக் வெட்டாம வேற கேக் வெட்டுறதானே ரைட் ஓகே சரி ஓகே அப்ப நாளைக்கு ஓகே அடுத்த யார் அபிரா சொல்லுங்க மால் என்ன என்ன சொல்லுங்க சார் செட் ஆன் பண்ணி விடுங்க நான் பைசா செட் ஆன் பண்ணனுமா மாஸ் கூட பறீங்களா என்ன திருப்பி ஒருக்க சொல்லுங்க மால் விளங்கல்ல பவிஷ்ணாக்கு விஷஸ் சொல்ல செட் ஆன் பண்ணி விடுவீங்களா இன்ன பாசக்கார பிள்ளைல்றப்பா ஓகே ஆன் பண்ணியாச்சு இப்போது உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அவிஷ்ணா உங்களோட வாழ்த்துக்கள் வருது பாருங்க உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க சொல்லி அதுக்காக இப்ப பவிஷ்ணா ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுவாங்க எங்களுக்கு பாட்டுக்கு சரியா ஓகே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க பவிஷ்ணா ஏசிகா எஸ்தர் இஷாரிகா சுவேதா ரைட் லியாசா கம்சவாயினி அக்ஷயா அபிரா சாத்விகா லுகேஷ் லக்ஷயா ஹேயோனா தயோமிக்கான்னு சொல்லி
ஹம்சா தமிழில வாழ்த்து. ரைட், ஓகே. மகிசா, அஞ்சலிகா, ரைட், சிப்னா, அரசியா என்று சொல்லி அந்த நீண்டு கொண்டே போகின்றது. ரைட், சாகித்யா, சரவணன், சதுஷ்டிகா என்று சொல்லி என்ன. ரைட், ஓகே, சொல்லுங்க மால். சிப்னா சொல்லுங்க. சிப்னா, ஓ சார், 59வது கேள்விக்கு என்ன விட சார்? காந்தத்தினால் கவரப்படும் பொருள். காந்தத்தால என்ன கவரப்படும் நீங்க சொல்லுங்க பாபம். இரும்பு துண்டா? ஆ, இரும்பு துண்டு இல்ல, இரும்பு துண்டு தான். ரைட், அடுத்தது வேற யாருக்கும் சந்தேகங்கள் இல்லாட்டி நாங்க முடிச்சு கொள்ளலாம். ரைட், விவிசராவும் சேசராவும் டான்ஸ் ஆடிட்டீங்களா? ரைட், ஓகே, சரி. தேங்க்யூ வெரி மச் ஜாயின் பண்ண எல்லாருக்கும். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பின்னால் வந்து சேரும், ஆகவே நீங்க வீடியோஸை கண்டு கழிக்கலாம். சரி, வீடியோ பாக்குறாக்கள் இனி அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணணுமா? சரியா? அப்பதான் யார் யார் பார்த்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ வெரி மச், பாய் பாய். அந்த யூடியூப்ல போடுற கிளாஸ் வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். 9 மணிக்கு கிளாஸ் இருக்கு மாண்டைக்கு சாக்களுக்கு. ஆமாம், சொல்லுங்க சார். ஆமாம், எப்படி சார் கமெண்ட் பண்ற? அதுல கீழே பாத்தீங்கன்னு சொன்னா கமெண்ட்ஸ் வந்து இருக்குமா? சரியா? ரைட், ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். பாய் சார். யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? இவர பிள்ளைகளுக்கு டவுட்டே இல்லை. ரைட், தேங்க்யூ.